இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. கண்டிப்பாக நிறையா பேர் வந்து அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ தான். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அந்த ஆப் பற்றியும் அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து கவுண்டர் டைமிங் டைரெக்டாக நம்ம போனோம்னா அந்த கவுண்டர் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நேம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களே, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் இந்த ஆப் மூலமாகவே ஆன்லைனில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை வந்து உங்களோட ஜூவில் போய் அந்த ஆன்லைன் கவுண்டரில் காமிச்சு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். சில சீசன் டைம்ஸ்லலாம் வந்து க்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ போது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூ மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன அனிமல் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணியம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே. ஸோ இதில் வந்து இப்போ சப்போஸ் நம்ம டைகர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 வெரைட்டிஸ் ஆஃப் டைகர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒயிட் டைகர் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஒயிட் டைகர் எப்படி போகணும் அப்படின்றத வந்து மேப் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மேப்பில் வந்து இந்த ஒயிட் டைகரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ இருக்கு இல்லையா, ஒயிட் டைகர் இஸ் எ ரிசெசிவ் மியூட்டன்ட் ஆஃப் ராயல் பெங்கால். இல்லை ஜஸ்ட் வந்து அந்த இதை பற்றி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ டேரக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் கரெக்டாக வண்டலூர் ஜூவில் இல்லாதனால டிஃபால்ட் லொக்கேஷன் அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து ஒயிட் டைகர் எப்படி போகணுன்றதை காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டலூர் ஜூவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எப்படி வந்து ஒயிட் டைகருக்கு போகணும் அப்படின்றத காமிப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஜூவில் இருக்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்டே கேட்க வேண்டியதில்லை, நம்ம மேப் மூலமாகவே வந்து அங்கே வந்து ரீச் ஆயிடலாம் ஒயிட் டைகர் இருக்க இடத்துக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அனிமல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்கிற அனிமல்ஸ் மேமல்ஸ் பற்றியான டீட்டெயில் இதெல்லாம் இருக்குன்றதை காமிக்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுலேயும் வந்து இது மூலமாகவும் நீங்கள் வந்து அது என்ன எங்கே இருக்குது அப்படின்ற டைரக்ஷன் பார்த்துக்கலாம். ஆடியோ இதை வந்து அப்படியே ரீட் பண்ணி நமக்கு ஜஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் இதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4D வியூன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு தனியாக வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்னொரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து லைவ் ஸ்ட்ரீம், இதுதான் வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கானது. இது இந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து அவங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து இப்போ எலஃபண்ட் வந்து நம்ம அங்கே ஜூவில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் கரண்ட்டாக வந்து இப்போ இந்த ஆப்ஷன் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்றனால உங்களால் இப்போ வந்து பார்க்க முடியாது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் வந்து அந்த பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து நீங்கள் லைவாக வந்து உங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம். ஸோ கிட்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடாப்ஷன். நீங்கள் ஏதாவது ஒரு அனிமல் வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே வந்து அந்த அனிமலை அடாப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை சம் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அனிமல் தீம் மாதிரி வச்சு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூ ஈவெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் ஜூவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக வந்து கனெக்ட் வித் அஸ் சம் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபோன், ஃபேக்ஸ், இமெயில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. 4D வியூ ஆப்ஷன் பற்றி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 4D வியூ ஆப்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் 4D அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வந்து நீங்கள் 4D வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜீப்ரா கிளிக் பண்ணுறோன்னு வைங்களேன்,
ஸோ இந்த மாதிரி வந்து ஜீப்ரா வந்து நமக்கு 4D வியூவில் வந்து நம்ம காமிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆடியோ ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீப்ரா பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஒரு ஆடியோ ஃபைல் மாதிரி ரன் பண்ணுறாங்க. Zebras are several species of African. ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப் தாங்க, பட் ஆனால் ரொம்ப ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக யாரெல்லாம் ஜூ போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.